ஆசையை விட்டுடக்கூடாது. எந்த ஆசை எழுந்தாலும் அதை நிறைவு செய்யணும். அப்ப நிறைவு செய்ய முடியாத ஆசையே கூட்டிக்கொண்டே போக போக என்ன ஆகணும் பாருங்க. நல்ல நிறைவு செய்ய வேண்டிய ஆசைகளை செயல்படுத்த முடியாது, நமக்கு ஆற்றல் இருக்காது, நேரம் இருக்காது. அப்போ ஆசை தேக்கம் தான் உண்டாகும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசை தேக்கம் ஒரு மனதில் இருக்குதோ அவனுடைய மனம்தான் பலகீனப்பட்டு போகும். எந்த எண்ணம் என்னாலும் நிறைவேறாது, சோர்வு உண்டாகும், நோய்கள் உண்டாகும். அதனால ஆசைகள் தேக்கம் இருக்கக்கூடாது. எந்த ஆசையை இருந்ததோ முடியணும், முடியணும்னா இப்படி எல்லாம் யோசித்து பார்க்கணும், என் உடலால செய்ய முடியுமா, சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா, இதனுடைய விளைவு என்ன ஆகும், இது தேவைதானா, இந்த நாலு வழியில சிந்தித்து சரியானதாக இருந்தால் குறிப்பெடுத்துக்கிட்டு எப்படி இதை அனுபவிக்கிறது, எப்படி செய்யறது, பிளான் அதுபடி செய்தா கரெக்டா இருக்கும் என்றது அனுபவிக்கிறது எல்லாம் சரியா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னு சேர்ந்துக்கிட்டே போக போக ஆசை மனிதனை அந்த ஆசை என்ற பலுவையே சிந்திக்க விட்டாது, செயல் புரிய விட்டாரு, கலக்கம் உண்டாயிடும்.